அர்த்த தலைப்பு உருவேற்றல். முருகன் வேற்றுமை உருவ சேர்த்துக்கோ. நான் உதாரணத்துக்கு ஐ போட்டிருக்கேன், உதாரணத்துக்கு ஐ போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீ ஆள்னா போடு, கண்ணுனா போடு, எதனா போட்டுக்கோ. நான் ஐ போட்டிருக்கேன் உதாரணத்துக்கு தான். முருகன் முருகனை பார்த்தேன், கரியன் கரியனை பார்த்தேன். பெயர் மாறியே வருகிறது என்று இப்போ பார்த்தான். உருபு ஏற்குமா ஏற்காதா? வேற்றுமை உருபு பார்த்தான், உருபு ஏற்குமா ஏற்காதா? வினைச்சொல் வேற்றுமை உருபு ஏற்குமா ஏற்காதா? தெளிவாக சொல்லும் மாணவர்களே, வினைச்சொல் வேற்றுமை உருபு ஏற்காது. ஏற்றுவிட்டால் சொல்லு, யாரோ சொல்கிறான். வினையால் அணையும் பெயராக மாறிவிடும் அதானே? இப்போ பார்த்தான் அப்படிங்கிறது அப்படியே ஐ போடு. பார்த்தானை எடுத்தான், எடுத்தானை அடித்தேன். சென்டென்ஸ்ல நாம பேசுறோமா இல்லையா? எடுத்தவன் அடிச்சேன் அப்படின்னு. அப்ப எடுத்தான், எடுத்தானை வினையாளையும் பேர் தான். எந்த ஒரு வினை முற்றும் வேற்றுமை உருவை ஏற்றுவிட்டால் அது பெயராக மாறிவிடும். அந்த பெயருக்குத்தான் வினையால் அணையும் பெயரு. என்ன சிக்கல் வருது மாணவர்களே? இலக்கண ஆசிரியர்களுடைய கூற்றுப்படி, இலக்கணப்படி பெயர் சொல் வேற்றுமை உருவை ஏற்காது. வினை சொல், சாரி மா சொல்லிட்டேன், பெயர் சொல் வேற்றுமை உருவை ஏற்கும், வினை சொல் வேற்றுமை உருவை ஏற்காது. வினையனப்படுவது வேற்றுமை இயலாது, வினையணைப்படுவது வேற்றுமை கொள்ளாது. நிலையங்காலை காலமுடு தோன்றும் தொல்காப்பி நூற்பா. வினையணப்படுவது வேற்றுமை கொள்ளாது, வேற்றுமை உருவுகளை வினைச்சொற்கள் ஏற்காது. நிலையங்காலை காலமுடு தோன்றும் வினையணப்படுவது. நாம் செஞ்ச வினை என்ன? நாம் என்ன வினை செஞ்ச? நீ போன வாரத்தில், போன வாரத்தில் கடந்த ஒரு வாரத்தில் என்ன பாவம் பண்ண? தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் செய்த வினைகள். நீ செய்த வினைகள் வினையனப்படுவது, நீ செய்த பாவங்கள் வேற்றுமை கொள்ளாது, வேற ஒருத்தனுக்கு போவாது. வினையனப்படுவது வேற்றுமை கொள்ளாது. நினையுங்காலை நினைத்து பார்த்தால் காலம் கொடுத்து தோன்றும், உரிய நேரத்திலே வெளிப்படும், எக்ஸாம் ஹாலில் க்வெஸ்சன் பேப்பராக வரும் என்ற தத்துவத்தைத்தான் தொல்காப்பியர் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இலக்கணத்துக்கு உள்ளே தத்துவம் இருக்கிறது. இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு சிலர். இப்போ இது என்ன எழுத்து? கா. இதில் எத்தனை எழுத்து இருக்கு? ரெண்டு எழுத்து இருக்கு. என்னென்ன எழுத்து? இக்கு ஆவம். இக்குங்கிறது என்னது? அடுத்து உயிரும் மெய்யும் சேர்ந்தது இது அதானே? சரி, இப்ப எது போச்சு அது மட்டும் போய் சொல்லு. எது போச்சுன்னா புள்ளி போச்சுங்கிற. எது போயிடுச்சுன்னு? உயிர் போயிடுச்சு. உயிர் தானே போயிருக்கே, அது தெளிவாயிடுது. உயிர் போயிடுச்சு. எது வச்சா? மேல பொட்டு வச்சா? பொட்டு வச்சிட்டாங்கன்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம். செத்து போனவனுக்கு வட்டமா காசு வச்சுப்பான் பாரு, அது வச்சுட்டாங்களா உயிர் போச்சு. இதைத்தான் மெய்யன் இயற்கை புள்ளியோடு நிலையல். டெட் பாடியோட இயற்கை புள்ளி சுட்டு இருக்கான், செத்து போனவன் தான் போட்டாலும் பொட்டு வைப்பாங்க. செத்து போ, இப்ப என் போட்டோ இருக்க என்ன வீட்டில், அது பொட்டு இருக்காது, மாலை இருக்காது, பொட்டு வைக்க மாட்டாங்க. அவன் செத்து போயிருந்தாலும் கூட நான் செத்து போய் ரொம்ப நாள் ஆகுறதே, ஆச்சரியப்படாத. புரியுதா? பௌத்த இலக்கணப்படி, மத்தியில் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். பௌத்த இலக்கணப்படி நாம் போன கணத்திலே இருந்த பொருள் இந்த கணத்திலே இல்லை என்பது. நான் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது ஒரு போட்டோ இருக்கு, கோட் போட்டிருப்பேன், பாப் கட்டிங் இறங்கிருக்கும் பப் இல்லையா, பெண்கள் மாதிரி தான் இறங்கியிருக்கேன் இது வரைக்கும்.
இந்த காலரே இது வரைக்கும் தொங்கின்னு இருக்கும். பெல் பாட்டம் போட்டுருப்பேன், முன்னாடி 6 மீட்டர் பின்னாடி 6 மீட்டர். எங்க காலத்து பேசணும் அதெல்லாம் முடியாதோ? அவன் செத்து போனவன் தானே அந்த ராஜேந்திரனே, எவனாலையும் பார்க்க முடியாது. என் தெரியும் செத்து 30 வருஷம் ஆச்சு, நானே பார்த்துங்கிறேன் செத்து போனது. இதுதான் பௌத்த இலக்கியம். எதுக்கு சொல்ல வர, புள்ளி வச்சா உயிர் போயிடுது. இதுலையும் ஒரு தத்துவம் இருக்கிறது. வாழ்வியல் தத்துவங்களைத்தான் இலக்கணமாக உள்ளடக்கி உள்ளடக்கி சொல்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு 100 பக்கம் ஒன்று எதுனே போயிட்டு இருப்பானுங்க. அது ஒரு பக்கம் யாராச்சும் போயிட்டு இருக்கேன், நமக்கு அதுக்குள்ள டீப்பெல்லாம் போக வேண்டாம், நம்மளால முடியாது. புரியுதா? சரி, இங்கே பார்த்தான் என்பது வினைமுற்றுதான். அது வினைமுற்றாக இருக்கின்ற பொழுது வேற்றுமை உருவை ஏற்காது. வேற்றுமை உருவை ஏற்றிவிட்டால் அது வினையாளையும் பெயராக மாறுகிறது. ஏன் என்றால் பெயர் சொல் காலம் காட்டாது. பெயர் சொல் காலம் காட்டாது, வினை சொல் உருவியா இருக்காது. இது காலத்தை காட்டும். வினைமுற்று வினை சொல் காலம் காட்டும், பெயர் சொல் காலம் காட்டாது, வேற்றுமை உருவி ஏற்கும். இதுக்கு ரெண்டு இலக்கணம், பெயர் சொல் காலம் காட்டாது, வேற்றுமை உருவி ஏற்கும், வினை சொல் காலம் காட்டும், வேற்றுமை உருவி ஏற்காது. இதான் இலக்கணம். இப்போ பார்த்தான் அப்படிங்கிறது காலம் காட்டுகிறது, ஆகவே அது வினை. வேற்றுமை உருவி ஏற்குது, ஆகவே அது பெயர். இது பெயர்ல சேர்க்கறதா வினையில சேர்க்கறதா? எதில் சேர்ப்பது? காலம் காட்டுவதனாலே வினை என்று சொல்வதா, வேற்றுமை உருவை ஏற்பதனாலே பெயர் என்று சொல்வதா? அப்போ வினையார் அணையும் பெயர் என்று பெயர்லேயே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஏன் பெயர்ல சேர்த்தாங்க? இப்போ பார்த்தானை அடித்தேன், நான் பார்த்தானை அடித்தேன், நான் முருகனை அடித்தேன். அப்போ முருகனுங்கிற பெயர் சொல்வாரியே இந்த பார்த்தானை அப்படிங்கிறது எங்குது? இந்த அர்த்தம் சைப்பாடு பொருளாக இயங்குகிறது. காலங்காட்டம் சொல்லாக இருந்தாலும் கூட அது வினைத்தன்மையில இல்லை. இந்த முருகனை போல நான் முருகனை அடித்தேன், நான் பார்த்தானை அடித்தேன். ஆகவே இந்த தன்மையிலே இது இருப்பதனாலே இது பெயர் சொல்லுதான். ஆனா முன்முடு பயன் இல்லை, காலத்தை உணர்த்துவதனாலே அது வினை சொல்லாக இருக்கிறதுனாலே வினையால் அணையும் பெயர் என்று லிஸ்ட கொண்டு போய் அங்க சேர்த்தாங்க. அதனால்தான் பார்த்தானே அப்படிங்கிறது நாம் வினையால் அணையும் பெயர் என்று சொல்கிறோம். சார் பார்த்தவனை தான் சார் வினையால் அணையும் பெயர். நீங்கள் என்ன பார்த்தானே பார்த்தானேன்னு சொல்கிறீங்க? பார்த்தவன், பார்த்தவனை பார்த்தேன், பார்த்தவனை அடித்தேன் என்பதும் பார்த்தானே அப்படிங்கிறதும் ரெண்டுமே வினையால் அணையும் பெயர்கள் தான். இப்போ மாடு வந்தது, வந்ததை ஐ போட்டுக்கோ. மாடு வந்தது, மாடு வந்ததை பிடித்து கட்டினேன், வந்ததை அடித்தேன், என்னை நோக்கி வந்ததை அடித்தேன். அப்ப அங்க வினைமுற்று, இது வந்து அகிலனை ஒருமை வினைமுற்று, அது அப்படியே வேற்றுமை உருப்பே இருக்கிறது, எந்த மாற்றம் அடைக்காத. இங்க பார்த்தான், பார்த்தவன் அப்படின்ற பார்த்து அதுக்கப்புறம் அறிவிக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கிறது. இதை போலவே அப்படியே ஐவுருப்பை ஏற்று செய்வதும் மரபு உண்டு அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஆகவே எந்த வினைமுற்றாக இருந்தாலும் சரி, வேற்றுமை உருப்பு ஏற்றாலே அது வினையால் அணையும் பெயர் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதை போலத்தான் கரியன் என்ற குறிப்பு வினைமுற்று வினையால் அணையும் பெயராக மாறி வேற்றுமை உருப்பை ஏற்று கரியனை பார்த்தேன் என்று வருகிறது. அது பெயராக இருந்து வேற்றுமை உருப்பை ஏற்றது நீங்க சொல்லக்கூடாது. ஏன் சார் சொல்லக்கூடாது என்றால் நாம கிட்டத்தட்ட ஒரு 6-7 இலக்கணத்தை ஃபிட் பண்ணி பொருத்தி காட்டி கரியன் என்பது ஒரு வினைமுற்று சொல்லே என்று நிரூபிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இதுல மட்டும் பெயர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? இங்கே ஒரு பெயரை உங்க வினையானது எவ்வாறு பார்த்தான்ல வினையானது எவ்வாறு ஐயை ஏற்கிறதோ, இது வினைச்சொல்லாக இருந்து கொண்டு வேற்றுமை உருவை ஏற்கிறதோ, அது போலவே கரியன் என்பதும் ஒரு வினைச்சொல்லாக இருந்து கொண்டு அது வேற்றுமை உருவை ஏற்கிறது. ஆகவே கரியனை பார்த்தான்,
முருகனை பார்த்தான். இப்படி வேற்றுமை உருவை ஏற்றுக்கொண்டு வருகிறது. புரிஞ்சுதா மாணவர்களே? ஆக இதுவரையில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்ப. என்ன முடிவுக்கு வந்திருப்ப? கரியன் என்பது வினையச்சம்மா, வினைச்சொல், வினைமுற்று, அதில் சந்தேகம் இல்லையா மாணவர்களே? இனிமேல் யார் கேட்டாலும் இதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. கரியன், இனியன், நல்லன், தீயன் போன்ற சொற்களை எடுத்துக்கொண்டு இவை பயற்சொற்கள் இல்லை, வினைச்சொற்களே என்று இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 30-40 மாணவர்கள், பக்கத்தில் ஒரு 20 பேர், ஒரு 50-60 மாணவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து கரியன் என்பதை பயற்சொல் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதுதான் இப்போ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்துடைய நோக்கம். அறிவு, நான் கொடுத்த அறிவு. இதுல எதுனா சந்தேகம் இருந்தா கூட நீ சொல்லலாம். நான் அடைச்சொல் குறித்து வேற சொல்ல போறேன். பேரடை வினையடை என்று இருக்கிறது தனித்தனியா. அடைச்சொல் ஏற்கும் நிலையில கூட பெயர்ச்சொல் தனியாக செயல்படுகிறது, வினைச்சொல் தனியாக செயல்படுகிறது. புரியுதா?